காசி வண்டி விட்டு கீழே இறங்காத. காக்கி டிரஸ் தொப்பி லத்தி எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல தராங்க. ஆனா தைரியமும் மன உறுதியும் பிறப்பிலேயே இருக்கணும். டைகர் ஆளுங்களோட துப்பாக்கிய பார்த்து பயந்து நின்னப்ப நாயகரோட ஆளுங்க தானே உயிரை காப்பாத்த வந்தாங்க. நம்ம ரத்தத்துல தைரியமும் சாமர்த்தியம் இருக்குதுன்னு செயல காட்டியிருக்கணும். அப்படி இல்லாதவங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிறது வேஸ்ட். தைரியமும் புத்திசாலித்தனமும் வேற வேற மாறன் சார். கஞ்சி போட்ட காக்கி சட்டையை மேல போட்டு நடக்கிற என் கையில ஒரு முழம் தடியை தவிர வேற என்ன இருக்கு சார்? ஒரு ரிவால்வர் எங்க போச்சு? நான் ஒரு டேஞ்சரஸ் ஆபீசர்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் எஸ்பி அதை திரும்ப வாங்கிக்கிட்டேன். அப்புறம் என்ன செய்ய முடியும்? விஷயம் தெரியாம சாலமனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? புல்லட் ப்ரூஃப் சட்டை போட்டிருக்க தீவிரவாதிகளோட கையில இருக்க பயங்கரமான ஆயுதங்களை பாக்குறப்ப கடமை உணர்வு உள்ள போலீஸ்காரன் கூட ஒதுங்கித்தான் நிக்கணும். அவங்களை அறியாம சல்யூட் அடிக்கணும். அப்படிப்பட்ட போலீஸ்காரங்க டைகரை பார்த்து சல்யூட் அடிக்கிறதுனால தான் டெத் வாரண்ட் வந்தும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மரக்காய ஸ்பெஷல் வார்டில் ஜாலியா இருக்கான். கோர்ட்ல தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த குற்றவாளி ஒரு நாளாவது மரண தண்டனைக்கான ஜெயில் அறையில் இருந்திருக்கானா? தூக்கில போடுறதுக்கு முன்னாடி ஒரு ராத்திரியாவது
அவனை செல்லுல உங்களால் அடைக்க முடியுமா? முடியாது. காவலா போட்டேனா இல்ல உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்க போட்டேனா? ஆஸ்பத்திரி பாடல் ஏடா உட்கார்ந்து தண்ணி அடிப்பீங்க. எங்கடா டைகர் மார்க்கா இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்காரு. ஏய், என் உத்தரவு இல்லாம இந்த ரூம்ல இருந்து யாரையும் வெளியே விட கூடாது. சாலமன். எஸ் சார். வெல்கம் மிஸ்டர் மாறன், வெல்கம். மிஸ்டர் மாறன் வர நேரம் ஆயிடுச்சுன்னு இவங்க கிட்ட இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன தூக்கல மாட்டுறதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டீங்களா? கண்டென்சர்ல இருக்க வேண்டியவர் இங்க படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா டிஐஜிக்கு வெறுப்பு தான் வரும். வெறுப்பை மாத்தி சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்யணும்? தூக்கு மேடையில தலை குனிஞ்சு நின்னா போதும். நான் உன்னை கண்டம் செல்லுக்கு மாத்தத்துக்கு தான் வந்திருக்கேன். சாரி சார், இவரை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. இஸ் ஹார்ட் பேஷண்ட். ஹார்ட்னு ஒண்ணு இருந்தா தானே அவன் பேஷண்ட்டுக்கு. என் பேஷண்ட் இந்த நிலைமையில கூட்டு போக விட மாட்டேன். அப்ப இங்கே தூக்கல போறதுக்கு ஒரு வழியை சொல்லு. நீங்க கொஞ்சம் கருணை காட்டணும். இது ஒரு பேஷண்ட். ஐ, இந்திய ஜனாதிபதிக்கு அவன் மேல கருணை இல்ல, அப்புறம் தானே எனக்கு. மிஸ்டர் மாறன், டைகர் முதலாளிக்கு விளங்க மாட்டாத. தூக்கல போட வேண்டிய கைதிக்கு கையில விளங்கு போடலன்னா கோர்ட் என்ன தண்டிக்கும்? எம்எல்ஏ சொல்றேன், அவர் கையில விளங்க மாட்டாத. ஹோம் மினிஸ்டர் சொன்னாலும் கையில விளங்க மாட்டி தான் தீருவேன். ஏய், உன்னோட அந்த டிஐஜி பதவியை பறிச்சு உன்ன வெறிநாயாட்ட அலைய வச்சு அவமானப்படுத்துற அஞ்சே அஞ்சு ஓட்டு வித்தியாசத்துல எம்எல்ஏ ஆன நீ ஆர்டர் போடுறியா? அடி பின்னிடுத. இந்த சல்யூட் யாருக்கு? எனக்கா டைகருக்கா? முதலி முதல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இப்பவே ஹோம் மினிஸ்டருக்கு போன் பண்றேன். ஒண்ணு வேண்டாம் குப்பண்ண, இவர் ஆசைப்படியே தூக்கல போன போட்டோம் போலாம். ஏற்பாடு இல்ல. ராம்தாஸ், சென்ட்ரல் ஜெயில் உன்னோட சாம்ராஜ்யம் ஆச்சு, எல்லாம் வழக்கப்படி நடக்கட்டும். புது விருந்தாளிய முழு மனசோட ரெண்டு கை நீட்டி வரவேற்கணும். உன்னோட கைவரிசையை காட்டு. அடிவன என்ன யோசனை? உன்னோட சீனியர் ஆபீசர் உத்தரவு போடுறேன், மூஞ்சில் யார அடி மேன் அடியா? இது வரைக்கும் ஏழு எட்டு பேரை எங்க அண்ணன் கொன்னு இருப்பாரு. பெரிய பெரிய ஆளுங்க பயப்படுற அளவுக்கு ஒரு மகா பாவி என் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அதை விட்டுருவானே. சும்மா சத்தம் போடாம அந்த தூக்கு